துரோகி வாக்தாங் அனான்யன் என்ற ஆர்மீனிய எழுத்தாளர் எழுதிய சிறுகதை தமிழில் வள்ளிக்கண்ணன் மாரிக் காலத்தின் ஒரு குளிர்ந்த நாளில் நாங்கள் ஓய்வு பெறுவதற்காக பெர்சிய எல்லை அருகிலிருந்த மலையடிவார குக்கிராமம் ஒன்றில் தங்கினோம் அங்கே இரவை கழித்துவிட்டு மறுநாள் காலையில் மலையாடுகளை வேட்டையாடப் போகலாம் என்று எண்ணினோம் நெட்டையாக உயர்ந்திருந்த ஒருவன் வீட்டில் நாங்கள் தங்கினோம் அவன் முகம் கோணலாய் வெளிரியும் வருத்தமாகவும் காணப்பட்டது அதன் ஒரு பகுதி துண்டில் மூடியிருந்தது சுடர்விட்டு எரியும் கணப்பின் முன்னே நான் கிழக்கிந்திய முறையில் உட்கார்ந்து எனக்கு பிடித்தமான பாணியில் வேட்டையையும் வேட்டைக்காரர்களை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தேன் நான் கூட முன்னொரு காலத்தில் வேட்டைக்காரனாக இருந்தேன் ஆனால் அதை விட்டுவிட்டேன் அது ஒரு அயோக்கிய தொழில் என்று வீட்டுக்காரன் பெருமூச்சுடன் சொன்னான் ஒருவர் வேட்டையாடுவதை நிஜமாகவே விட்டுவிட முடியுமா என்று என் கூட்டாளி கேட்டான் அந்த மனிதன் மறுபடியும் நெடுமூச்சு மிக மிகப்பெரிய பாம்பு ஒன்று என் வேட்டைக்கு முடிவு கட்டிவிட்டது இது சுவாரஸ்யமாக இருக்கிறதே என்று நான் நினைத்தேன் பேசாமல் இருந்த வீட்டுக்காரன் எங்கள் வற்புறுத்தலுக்கு இணங்கி இறுதியாக மனமிலகி பின்கண்ட கதையை சொன்னான் கணப்பருகே அமர்ந்து தனது ஊக்காவை புகைத்தபடி அவன் சாவதானமாக கூறினான் ஒரு காலம் இருந்தது என்று அவன் ஆரம்பித்தான் அப்போது என் முகம் கோணி இருக்கவில்லை ஜனங்கள் பார்வையில் படாதவாறு இப்போது நான் அதை மூடி வைத்திருப்பது போல் அப்போது மறைத்திருக்கவில்லை அக்காலத்தில் நான் இவ்வளவு துயரத்தோடும் வாடி தளர்ந்தும் இருக்கவில்லை நானும் உங்களைப் போல் இளமையோடும் அழகாகவும் இருந்தேன் தோளில் துப்பாக்கியை சுமந்து கொண்டு பெரிய மாசிஸ் மலைமுகட்டின் சரிவுகளில் வேட்டையாடப் போனேன் வேட்டைதான் உற்சாகமற்ற என் வாழ்க்கையின் ஒரே சந்தோஷமாக இருந்தது அதே வேட்டைதான் என் முகம் இப்படி பயங்கரமாக போனதற்கும் காரணமாக இருந்தது அந்த வீட்டுக்காரன் நெட்டை சுலைமான் தன் முகத்தை மூடியிருந்த துண்டை அகற்றினான் எங்கள் ரோமம் குத்திட்டு நின்றது அவனுக்கு வலது கண்ணமே இல்லை நெற்றிக்கும் கீழ்த்தாடைக்கும் இடையில் ஒரு பெரிய துளை இருந்தது அதன் வழியே வெள்ளெலும்புகள் கோரமாக துரித்தி கொண்டிருந்தன ஒரு கண்ணுக்கு பதிலாக பயங்கரமான கருப்பு குழி ஒன்று இருந்தது அந்த மனிதனது தலையின் வலப்புறம் சுமார் இருபது வருஷ காலமாக மக்கி மடிந்திருக்கும் என்று தோன்றியது எலும்புகளிலிருந்து சதை அழுகி உதிர்ந்து விட்டது இடது பக்கம் இன்னும் உயிரோடு இருந்த போதிலும் சாவின் அருகாமையில் பயந்து கலங்கி நிலையான அச்சத்தின் சாயலை தாங்கி இருந்தது அவன் கதை மர்மம் நிறைந்தது என தோன்றியது அதை அறிய நான் ஆவலோடு தவித்தேன் சுலைமான் மறுபடியும் தன் தலையை மூடி மறைத்து கொண்டு பேசினான் இது எப்படி ஏற்பட்டது இயற்கை ஏன் என்னை இவ்வளவு கொடூரமாக தண்டித்தது என்று இப்போது நான் உங்களுக்கு சொல்வேன் ஒரு சமயம் பனிக்காலத்தின் போது நான் துப்பாக்கியும் கையுமாய் ஒரு நரியை வழிமறிப்பதற்காக மாசிஸ் மலை அடிவாரத்தில் உலர்ந்த புல்களினூடே ஓடிக்கொண்டிருந்தேன் என் பார்வை நரி மீதே பதிந்திருந்தது என் காலின் கீழே என்ன இருந்தது என்றே நான் கவனிக்கவில்லை குறுகிய ஆழமாக இருந்த ஒரு குழியின் அடிமட்டத்தில் போய் விழுந்த பிறகுதான் நான் அதை காண முடிந்தது அது ஒரு கிணறு மாதிரியே இருந்தது எனக்கு மேலே உயரத்தில் குழியின் வாய்க்கு மேலாக வளர்ந்து தொங்கிய செடிகளின் ஊடே நீலவானத்தின் ஒரு துணுக்கை நான் பார்க்க முடிந்தது என்னதான் கடுமையாக முயன்றாலும் நான் வெளியேற இயலவில்லை குழியின் சுவர்கள் மிருதுவான வழுக்குப்பாறையால் அமைந்திருந்தன கையால் பற்றிக்கொள்ளவோ காலுக்கு தாங்கலாக அமையவோ அங்கே எதுவும் இருக்கவில்லை அடியோடு நம்பிக்கை இழந்து நான் ஒரு கல் மீது உட்கார்ந்தேன் அது மாதிரி சாவது எவ்வளவு மடத்தனமானது என்று எண்ணினேன் திடீரென்று ஒரு மூலையில் இரண்டு கண்கள் மினுமினுப்பதை நான் கண்டேன் நெருக்கமாக பார்த்தேன் என் தேகம் விரைத்தது ஒரு பெரிய பாம்பு அங்கே சுருண்டு கிடந்தது அது என்னையே நிலையாக பார்த்து கொண்டிருந்தது ஆகவே நான் பயத்தால் செயலிழந்து ஒரு பாம்புக்கு நேர் எதிராக உட்கார்ந்திருந்தேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருந்தோம் எங்களில் யாரும் அசையத் துணியவில்லை அதை சுடுவதற்கு முயலலாமா என்ற எண்ணம் எனக்கு எழுந்தது ஆனால் நான் அதை ஒரே அடியாக கொள்ளாமல் வெறுமனே காயப்படுத்தினால் என்ன நேரும் அப்புறம் என் கதி என்னாகும் முதலில் பகைமை உணர்வால் பலபலத்த பாம்பின் கண்கள் மெதுமெதுவாக அமைதியுற்றது அது தனது தட்டையான பெரிய தலையை வெளியே நீட்டி முன்னே நகர்ந்தது என் மீதிருந்த பார்வையை அது அகற்றவே இல்லை இப்போது அது என்னை உணவாக விழுங்கப் போகிறது என்று நான் நினைத்தேன் பயம் என் இதயத்தை கவ்வியது நான் என் துப்பாக்கியை எடுக்க விரும்பினேன் ஆனால் என் கை கீழ்ப்படிய மறுத்தது இதற்குள் பாம்பு மெதுவாக என் அருகில் வந்து சுருண்டு என் கண்களுக்குள் நேரே உற்று பார்த்தபடி தலையை உயர்த்தியது நான் ஒரே அடியாக நடுங்கிக் கொண்டிருந்தேன் உண்மைதான் அது பகை உணர்வு எதுவும் கொண்டிருந்ததாக தோன்றவில்லை ஆனாலும் பாம்பு என்ன செய்யும் என்று யாருக்கு தெரியும் அலட்சியப்படுத்துவதற்குரிய ஜந்து இல்லையே அது ஒரு பாம்பின் பார்வையை எதிர்த்து நோக்குவதற்கு ஒருவன் வயிறு நெஞ்சு பெற்றிருக்க வேண்டும் நான் ஆடாது அசையாது இருந்தேன் பாம்பும் அசையவில்லை அது ஒரு கல்பகாலம் நீடித்ததாக தோன்றியது சிறிது நேரத்துக்கு பிறகு அது தன் தலையை என் மீது வைத்தது என் உடம்பின் கதகதப்பு அந்த பிராணிக்கு பிடித்திருக்க வேண்டும் ஏனெனில் சிறிது சிறிதாக சுருள் சுருளாக அது தன் தேகம் முழுவதையும் என் மடியில் சீராக வைத்து கொண்டது எனது மேல் சட்டையின் ஓரத்தால் நான் அதை மூடினேன் அது சூடாகவும் சுகமாகவும் தூக்கத்தில் ஆழ்ந்தது இப்போது நான்தான் குளிரால் நடுங்க நேரிட்டது ஒரு பாம்பின் குளிர்ந்த உடலை உணர்ந்தபடி இருப்பது வெறும் விளையாட்டில்லை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அமைதியடைந்தேன் பாம்புகளின் இயல்புகளை நான் நினைத்து பார்த்தேன் அவற்றுக்கு நாம் தீங்கிழைக்காமல் இருந்தால் அவைகளுக்கு நல்லவர்களாக நடந்தால் அவையும் நமக்கு தீமை செய்யாமல் நம் நண்பர்களாக இருக்கும் இந்த பாம்பு வயது முதிர்ந்து அனுபவம் மிக்கது என்று தெரிந்தது நான் இருந்த நிலைமையைக் கண்டு என்னை அப்படியே விட்டு வைக்க அது தீர்மானித்திருக்க வேண்டும் ஐயோ வல்லமை மிகுந்த இயற்கை எனது துயர வேலையில் எனக்கு ஒரு பாம்பை துணைக்கு அனுப்பியிருப்பதாக தோன்றுகிறது நல்லது எனக்கு எது கிடைக்கிறதோ அதைக் கொண்டு நான் திருப்தியுற வேண்டும் இனி என்ன ஆகும் என்பதையும் பார்க்கலாமே என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன் மேலே இருந்து வந்து கொண்டிருந்த வெளிச்சம் மங்கலாகத் தொடங்கியது விரைவிலேயே எனது பொந்துக்குள் காரில் சூழ்ந்தது பாம்பு அமைதியாக உறங்கியது அதன் குளிர் என் உடலை குத்தி உள்ளே பாய்ந்தது அந்த இரவு எனக்கு ஒரு வருஷம் போல் இருந்தது காலையில் பாம்பு கண்விழித்தது தனது தலையை உயர்த்தி மீண்டும் என் கண்களுக்குள் வெகுநேரம் பார்த்தது முடிவில் அது தன் பெரிய வாயை திறந்து முரடானு முடிச்சு விழுந்த நாக்கினால் என் கைகளை நக்க ஆரம்பித்தது நான் துணிவு பெற்று அதன் தலையையும் கழுத்தையும் தடவி கொடுத்தேன் அதன் குளிர்ந்த வழுவழுப்பான சருமத்தை தொட்டபோது அருவறுப்பினால் என் உடல் நடுங்கிய போதிலும் நான் தடவினேன் எனது அன்பான வருடுதல் பாம்பின் உள்ளத்தை இலக வைத்தது போலும் இப்போது அது மிகுந்த நட்பும் மென்மையும் கலந்த கண்களால் என்னை பார்த்தது அதனால் என் பயம் முழுவதும் கரைந்தது இறுதியில் பாம்பு என் பக்கத்திலிருந்து விலகி எட்ட இருந்த ஒரு மூளைக்கு ஊர்ந்து போய் வெள்ளை கல் ஒன்றை நக்கத் தொடங்கியது அது என்ன ரகமான கல் என்று எனக்கு தெரியாது ஆயினும் அடுத்து வந்த நாட்களிலும் பாம்பு அடிக்கடி அதை நக்கியது நடுப்பகலில் பனிக்கால சூரியன் அதிக வெப்பத்தோடு இருக்கையில் பாம்பு தன் வாலின் மீது எழுந்து நின்று சுவர் மீது வழிக்கு ஏறி பொந்து வழியாக வெளியே பார்த்தது அது எவ்வளவு நீளமாக இருந்தது என்று அப்போது நான் கண்டறிந்தேன் குழிக்கு மேலே இருந்த சில செடிகளை பிடித்தவாறு அது தன்னை வெளியே இழுத்து கொண்டது நான் எழுந்து வெளியேறுவதற்காக மீண்டும் பல தடவைகள் முயன்றேன் ஆனால் வீணாக என்னை நானே சோர்வுற செய்ததுதான் கண்ட பலன் நம்பிக்கை எழுந்து நான் பழையபடியும் மூலையில் உட்கார்ந்தேன் என் கண்கள் கலங்கின எக்கச்சக்கமான நிலையில் மாட்டிக்கொண்டேன் இதைவிட அபத்தமான சாவு இருக்க முடியுமா என்று எண்ணினேன் என் குழந்தைகளை நினைத்தேன் என் நெஞ்சு வலித்தது சிறிது நேரத்துக்குப் பிறகு தலைக்கு மேலே சலசலப்பு கேட்டது பாம்பு வாயில் ஒரு முயலை கவியபடி தலையை பொந்துக்குள் நீட்டுவதை பார்த்தேன் அது ஒரு செடியை வாயால் பற்றி கொண்டு தன்னை கீழே தாழ்த்தியது அப்புறம் நான் பொய் சொன்னால் அல்லாஹ் என்னை சாகடிப்பாராக அது முயலை எனக்கு முன்னால் வைத்தது முயலையும் என்னையும் மாறி மாறி பார்த்தவாறு இருந்தது பாம்பு கோபம் கொண்டு அங்கு யார் எஜமான் என்று எனக்கு காட்ட முற்படலாம் என்ற பயத்தால் நான் அந்த முயலை தொடுவதற்கு துணியவில்லை ஆனால் அது முயலின் பக்கமே வரவில்லை வெறுமனே முயலை பார்த்தது பிறகு என்னை பார்த்தது எனக்கு எதையோ புரிய வைக்க முயல்வது போல் அது அவ்வாறு தொடர்ந்து செய்தது முடிவில் நான் முயலை எடுக்க துணிந்தேன் பாம்பு நகரவில்லை பள்ளத்தின் தரை மீது காய்ந்த இலைகளும் சுள்ளிகளும் ஏராளமாக கிடந்தன நான் அவற்றின் ஒரு குவியல் சேகரித்து தீ மூட்ட விரும்பினேன் ஆனால் அப்படி நான் சுதந்திரமாக செயல்படுவதை பாம்பு எவ்வாறு மதிக்குமோ என்று தயங்கி அந்த எண்ணத்தை கைவிட்டேன் மாலையில் மறுபடியும் பாம்பு என்னிடம் ஊர்ந்து வந்தது அதன் பல சுருள்களை என் மடியில் வைத்து மீதி என் பாதங்களை சுற்றி கொண்டு தூக்கத்தில் ஆழ்ந்தது வெப்பகாலத்தில் கூட ஆர் பள்ளத்தாக்கில் இரவு நேரங்கள் குளிர்ந்துதான் இருக்கும் எனவே குளுமையான ரத்தம் பெற்ற அந்த பிராணிக்கு இரவு நேரங்களில் கதகதப்பு அளிப்பதனால் நான் எவ்வளவு பெரிய சேவை செய்து கொண்டிருந்தேன் என்பது எனக்கு தெரியும் அதே வேளையில் நீ ஒரு பாம்பை வளர்த்தால் தொல்லைகளை எதிர்பார்த்திரு என்ற பழமொழியையும் நான் எண்ணி பார்க்க தவறவில்லை அது தரக்கூடிய தொல்லையின் இணைப்பு என் உடம்பை சிலிர்க்க வைத்தது மறுநாள் மீண்டும் பாம்பு வெயில் காயமும் ஏதேனும் உணவு தேடவும் வெளியே சென்றது முயலை அது விட்டு சென்றது எனது சக்கி கல்லும் இரும்பும் என்னிடமே இருந்தன ஆகவே நான் நெருப்பு மூட்டினேன் முயலை தோல் உரித்து உப்பு சேர்த்து சிறிது வாட்டி எடுத்தேன் முறையான விறகு இல்லை இலைகளும் சுள்ளிகளும் சரியானபடி எரியவில்லை அதனால் முயல் மோசமாக அரைவே காட்டு நிலையில் இருந்தது ஆனாலும் பசித்த வேட்டைக்காரன் நெருக்கடி வேளையில் பச்சை மாமிசத்தையும் தின்னக்கூடும் முயல் மிக மிருதுவாக இருந்தது நான் அதில் பெரும்பகுதியை விரைவில் தின்றுவிட்டேன் உடனடியாக அதை ஏன் சாப்பிட்டோம் என்ற வருத்தம் எனக்கு ஏற்பட்டது எனக்கு பெரும் தாகம் உண்டாயிற்று பித்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது மிகுந்தது மாலையில் பாம்பு திரும்பி வந்தது இம்முறை அது ஒன்றும் கொண்டு வரவில்லை நான் பாதி முயலை வைத்திருந்தேன் அதன் குடல்கள் தோல் தலை கால்கள் ஆகியவற்றை ஒழித்து வைத்திருந்தேன் பாம்பு வந்து சேர்ந்ததும் அதன் நல்லெண்ணத்தை பெறலாம் என்ற நினைப்போடு எஞ்சிய முயல் இறைச்சியை அதனிடம் கொடுத்தேன் பாம்பு அதை ஒரே வாயில் விழுங்கியது பின்னர் நான் முயல் தோலில் பொதித்து வைத்திருந்த குடல் பகுதிகளையும் தலையையும் பாம்பின் முன் வைத்தேன் அவை அனைத்தையும் கூட அது விழுங்கியது ஒரு ஓநாய் அல்லது நாய் விழுங்குவது போல் அல்லாது மெதுவாக ஆனால் பசியோடு உள்ளே இழுத்து இழுத்து தின்றது அதன் பிறகு நாங்கள் மேலும் சிறந்த நண்பர்களானோம் பாம்பு மறுபடியும் மூளையில் இருந்த பாறையை நக்கத் தொடங்கியது என்னையும் அவ்வாறு செய்ய அழைப்பது போல் அடிக்கடி என்னை பார்த்து கொண்டே நக்கியது நான் அருகில் சென்றேன் அந்த கல்லை கையில் எடுத்து பாம்பின் பட்டிராத பக்கங்களை நக்கினேன் தாகம் அவ்வளவு தூரத்துக்கு என்னை வதைத்தது அதனால் நான் எதையும் உயன்று பார்க்க தயாராக இருந்தேன் பெர்சிய பாலைவனங்களில் பயணம் போகிற மக்கள் தங்கள் வாய்களில் ஒரு சிறிய உருண்டை கூழாங்கல்லை போட்டு உறிஞ்சுவார்கள் அது எச்சிலை சுரக்கச் செய்து தாகத்தை தணிக்க உதவும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் கல்லை நக்கினேன் தாகம் தணிவதை உணர்ந்து வியப்படைந்தேன் அந்த பாறாங்கல் எதுவும் இல்லாதிருந்தது ஆனாலும் அது தாகத்தை தணித்தது அது எச்சிலை சுரக்க செய்ததனாலா அல்லது ஏதோ ஒரு மாயசக்தியை அந்த கல் பெற்றிருந்ததனாலா அது எனக்கு தெரியாது இந்த விதமாக மேலும் இரண்டு தினங்களை நான் போக்கினேன் அதற்குள்ளாக பசியாலும் தாகத்தாலும் நான் வெகுவாக பலவீனமடைந்தேன் என்னால் எழுந்து நிற்கவும் இயலவில்லை நாள் காலை பாம்பு என்னை சுற்றி வளைத்து கொண்டது அதன் சுருள்களினுள் நான் கட்டுண்டிருந்தேன் இது மிகவும் சுகமான நிலை என்று பாம்பு கண்டுகொண்டது ஏனெனில் இந்நிலையில் அதன் நீண்ட உடல் முழுவதையும் நான் வெம்மைப்படுத்த முடிந்தது திடீரென உயிரே இறக்கைகளின் படபடப்பு ஓசை எழுந்தது ராஜாலியால் துரத்தப்பட்ட ஒரு புறா எங்கள் கூழிக்குள் விழுந்தது திகைபடைந்து ஒரு மூலையில் அமர்ந்தது எங்களை கண்டதும் அது பறந்து போக முயன்றது ஆனால் பாம்பின் சக்தி வாய்ந்த பார்வை அதை அந்த இடத்திலேயே நிலை பெற வைத்தது ஒரு பாம்பின் பார்வைக்கு உரிய சக்தியை நான் அறிவேன் பறவை வசமாக மாட்டிக்கொண்டது என்று உறுதியாக உணர்ந்தேன் பாம்பு அதன் கண்களையே நோக்கியது புறா செயலிழந்து உடல் நடுங்க நின்றது தனது இறையை வைத்த கண் வாங்காது பார்த்தபடி பாம்பு அமைதியாக அதை நோக்கி ஊர்ந்தது அவலை பறவையை கழுத்தில் எடுத்து என்னிடம் கொண்டு தந்தது நான் இரண்டு துண்டு இறைச்சியை எடுத்துக்கொண்டு மீதியை பாம்பிடம் போட்டேன் அது பறவை முழுவதையும் இறகுகளையும் சேர்த்து விழுங்கியது நான் பச்சை இறைச்சியில் உப்பு சேர்த்து தின்றேன் பிறகு கல்லை நக்கத் தொடங்கினேன் தாகம் அடக்க முடியாதது ஆயிற்று அதனால் நான் பித்தனானேன் புலம்ப ஆரம்பித்தேன் சுவரை பிராண்டினேன் வெளியே போக வேண்டுமென்று வெறியோடு குதித்தேன் மீண்டும் உள்ளேயே விழுந்தேன் பாம்பு வியப்போடு என்னை கவனித்திருந்தது நான் வெளியேற விரும்பினேன் என்பதை ஒருவாறு அது புரிந்து கொண்டது என்று தோன்றியது ஏனெனில் அது பொந்தை விட்டு வெளிப்பட்டு ஒரு செடியை பிடித்துக்கொண்டு வாளை கீழே தனித்தது நான் அதை ஆச்சரியமாக பார்த்தேன் அதன் செய்கையின் பொருள் எனக்கு புரியவில்லை ரொம்ப நேரம் அது அப்படியே இருந்துவிட்டு பிறகு தன் வாளை மேலே இழுத்தது தலையை தாழ்த்தி கேள்விக்குறிப்போடு என்னை பார்த்தது பின் மறுபடி முன்போல் கிடந்தது அதன் வால் யானையின் துதிக்கை போல் என் தலைக்கு மேல் தொங்கியது சில பாம்புகள் எவ்வளவு வலிமை மிகுந்தவை என நான் அறிவேன் அதன் வாலை நான் பற்றி அது என்னை மேலே தூக்கிவிடும் என்ற உறுதி எனக்கு இருந்தது அதே வேளையில் நான் அதை காயப்படுத்தி அதற்கு கோபம் உண்டாக்கி விடுவேனோ என்ற பயமும் இருந்தது அவ்வாறானால் அதனால் என்ன இப்போது இருக்கிற நிலைமையை விட மோசமாக ஒன்றும் ஆகிவிடாது என்று எண்ணினேன் பாம்பின் வாலை பிடித்தேன் அது பெரும் முயற்சி எடுத்தது அதன் வால் ஒரு இரும்பு துண்டு போல் கடினமாயிற்று உடனே அது என்னை குழிக்குள்ளிருந்து வெளியே தூக்கிவிட்டது படுகுழியில் நெடுநாட்கள் இருந்து பிறகு மீண்டும் சூரிய வெளிச்சத்தை பார்த்ததும் எனது அன்புக்குரிய வயல்களையும் ஆராஜ் நதியின் அலைமோதும் தண்ணீரையும் எங்கள் கிராமத்தின் மீது சுருளும் புகையையும் கண்டபோது நான் புதிதாக பிறந்தது போல் உணர்ந்தேன் ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டேன் நான் என்னை காப்பாற்றிய பாம்பின் கழுத்தை கட்டிக்கொண்டு விம்மி அடத் தொடங்கினேன் என் தலை சுற்றியது மூர்ச்சித்து விழும் நிலையில் நான் இருந்தேன் என் கால்கள் என்னை சுமக்க முடியாது தள்ளாடின நான் தடுமாற்றத்தோடு முன்னேறினேன் பாம்பு தன் தலையை காற்றில் உயர்த்தியபடி புல் சரசரக்க என் பின்னால் ஊர்ந்து வந்தது வழியில் நாங்கள் ஒரு முயலை பார்த்தோம் அதை நான் சுட்டேன் பாம்பு துல்லியது அதன் கண்கள் கொடூரமாக நோக்கின ஆனாலும் நான் முயலை எடுத்து தனக்கு முன்னே வைத்ததைக் கண்டதும் அது அமைதியடைந்தது பாம்பு முயல் முழுவதையும் விழுங்கியது அது பாம்பினுள் மெதுவாக நகர்ந்து அதன் உடலை உப்ப வைத்ததை நான் கவனித்தேன் ஆகவே நட்பு உணர்வோடு நாங்கள் கிராமத்தை அடைந்தோம் இருள் பரவி கொண்டிருந்தது மேய்ச்சலிலிருந்து திரும்பி வந்த பசுக்கள் கத்தின கூரைகளின் மேலே புகை நின்றது நாய்கள் குறைத்தன பாம்பு அதற்கும் அப்பால் முன்னே போகாமல் பின்தங்கியது நான் ஊருக்குள் நுழைந்ததும் திரும்பி பார்த்தேன் பாம்பு உலர்ந்த புல்லில் கிடந்து தன் கண்களால் என்னை பின்பற்றியது என் மனைவியும் மக்களும் பெரிதாக பிரலாபித்து என்னை வரவேற்றனர் அனுதாபத்துக்கு உரிய அவர்கள் மறுபடியும் என்னை காண முடியும் என்ற நம்பிக்கையை இழந்து விட்டிருந்தனர் குருதுக்கள் மாசிஸ் மலையில் என்னை பிடித்து கொலை செய்திருக்க வேண்டும் என்றே அனைவரும் எண்ணினர் கிராமத்தில் உள்ள மக்கள் என் கதையை கேட்ட பிறகு பாம்புகளைப் பற்றி நல்ல விதமாக எண்ணினர் ஒரு வருஷம் சென்றது அன்று கோடையின் வெப்பமான நாள் நாய்கள் தங்கள் நாக்குகள் வெளியே தொங்க தொழுவங்களில் பதுங்கி கிடந்தன கோழிகள் நிழல் அடர்ந்த மூளைகளில் பாதுகாப்பாக ஒதுங்கி ஒண்டியிருந்தன எருமைகள் சேற்றுக்குட்டைகளில் தங்கள் கழுத்து வரை அமிழ்ந்திருந்தன திடீர் என்று பரபரப்பு ஓசைகளை நான் கேட்டேன் எங்கள் ஜனங்கள் எல்லோரும் பெரியவர்களும் சிறியவர்களும் தெருவுக்கு வந்து சன்னியாசிகள் போல் உடை அணிந்திருந்த நான்கு அந்நியர்களை பின்தொடர்ந்து போவதைப் பார்த்தேன் ஒருவன் குழல் ஊதி கொண்டிருந்தான் இன்னொருவன் ஒரு பறையை அடித்து முழக்கினான் மற்ற இருவரும் வர்ண விசித்திரங்கள் நிறைந்த சில பெட்டிகளையும் பாம்புகள் இருந்த ஒரு இரும்பு கூட்டையும் இழுத்து சென்றார்கள் ஊர் சதுக்கத்தை அடைந்ததும் அவர்கள் தங்கள் சுமைகளை கீழே வைத்தார்கள் பெட்டிகளையும் கூண்டையும் திறந்தார்கள் ஒரு கம்பளத்தை பரப்பி கூண்டை அதன் மீது கவிழ்த்தார்கள் சமு ஏகப்பட்ட பாம்புகள் ஒன்றன் மீது ஒன்று ஏறி நெளிவதை பார்த்ததும் பெண்கள் கூச்சலிட்டனர் குழந்தைகள் உற்சாகத்தோடு கத்தின அந்த பாம்புகளை எல்லாம் பார்க்க வேண்டுமே ஒரு பாறை துண்டு போன்ற நிறமுடைய ஒரு வகை பாம்பு பிரம்மாண்டமான உடலும் தட்டையான பெரிய தலையும் கொண்ட குர்ஜா பாம்பு அகன்ற வாய்வுள்ள கண்ணங்கரிய விஷ பாம்பு பிரகாசமான ஷக்மார் முடிக்கொம்பு பாம்பு மற்றும் அநேக வகைகள் சன்னியாசிகள் குழல் ஊதி கொட்டு அடித்தார்கள் பாம்புகள் தங்கள் வாழ்களில் எழுந்து நின்று நாட்டியம் ஆடுவது போல் வேடிக்கையாக அசைந்து நெளிந்தன மற்றொரு சன்னியாசி தனது அச்சமின்மையை விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தான் பாம்புகளில் மிகுந்த விஷமுள்ள ஒன்றை ஒரு விரியனை எடுத்து அதை தன் மார்பின் மேல் அவன் போட்டுக்கொண்டான் பாம்பு சன்னியாசியின் உடம்பில் ஊர்ந்து சட்டைக்குள் புகுந்து கால் சட்டையினுள் மறைந்து பிறகு திடீரென்று உடுப்பில் காணப்பட்ட ஒரு ஓட்டையின் வழியாக அல்லது திறந்த கழுத்துப்பட்டை வழியாக எட்டி பார்க்கும் அப்புறம் அவன் வேறொரு பாம்பை எடுத்து அதன் தலையை தன் வாய்க்குள் வைத்தான் பெண்கள் அலறினர் சன்னியாசியோ அமைதியாக சிரித்து தனது தாடியை தடவினான் கொடியானவர்களில் ஒருவன் சொன்னான் இதில் எல்லாம் ஒன்றுமே இல்லை அதன் பல்லை அவர்கள் பிடுங்கிவிட்டார்கள் அதற்கு இப்போது விஷமே இல்லை எனது கிழத்தாத்தா கூட இப்படிப்பட்ட ஒரு பாம்பை தன் வாய்க்குள் திணிப்பதற்கு தயங்க மாட்டார் மாட்டாரா நல்லது இதுக்கு விஷம் கிடையாது என்று நீ எண்ணினால் இங்கே ஒரு கோழி குஞ்சு கொண்டு வா என்று சன்னியாசி கூறினான் அந்த விவசாயி தன் பேச்சை வாபஸ் பெற தயாராக இல்லை அவன் ஒரு சேவலை கொண்டு வந்து பாம்பின் முன்னால் வைத்தான் பாம்பு அச்சுறுத்தும் பார்வையோடு தன் கழுத்தை முன்னே நீட்டியது அதன் கண்கள் சிவப்பாய் ஒளிர அது சீறியது முன்னால் பாய்ந்து சேவலின் கொண்டையில் கடித்தது ஒரு சிறு துளி ரத்தம் கீழே வடிந்தது கொண்டையில் லேசாக ஒரு கீறல் மட்டுமே தென்பட்டது ஆனால் விஷம் மிக வலுவானதாக இருந்ததால் சேவல் உடல் வீங்கி எங்கள் கண்முன்னாலேயே செத்தது இதை ஆழ குடித்தோண்டி புதையுங்கள் நாய்கள் அதை தொட்டுவிடக்கூடாது என்று சொல்லி சன்னியாசி பாம்புகளை சேகரம் செய்தான் பிறகு கூட்டத்தை நோக்கி அவன் சொன்னான் நல்லது மக்களே இங்கே யார் வீட்டிலாவது பாம்புகள் தொல்லை தருகிறதா நாங்கள் அவற்றை பொழுதில் அகற்றி விடுவோம் ஏன் அவை எங்களுக்கு தொல்லையாக இல்லை ஒரு பாம்பு எங்களின் உபகாரியாக்கும் என்று கிழவர்களில் ஒருவர் சொன்னார் ஏவாலை கெடுத்த பாம்பு என்று முதல் மனிதனின் ஆயிற்று என்று சந்நியாசி பரிகாச குரலில் கேட்டான் எங்கள் பக்கத்து வீட்டு நெட்டை சுலைமான் உயிரை ஒரு பாம்பு காப்பாற்றிய நாள் முதல்தான் என்று என் நண்பன் அஸ்கியார் கூறினான் ஓ அவ்வளவு புத்திசாலியான பாம்புகள் உங்களிடம் இருக்கின்றனவா அவர்கள் என் கதையை விவரமாக சன்னியாசிக்கு சொன்னார்கள் அவன் கண்கள் பேராசையால் ஒளிர்ந்தன ஆட்டின் ஈரல் துண்டை கண்டுவிட்ட ஒரு பூனை மாதிரி அவன் விழித்தான் சொலைமான் என் அன்பனே அந்த பாம்பை என்னிடம் தா நான் அதை திபிலிசுக்கும் நகரத்திற்கும் எடுத்துப் போவேன் அதை பார்த்து மக்கள் வியப்படைவார்கள் என்று அவன் சொன்னான் அப்படி செய்வது யோகியமான விஷயமாகாது அதற்கு நான் ஒருபோதும் சம்மதியேன் என்று நான் பதிலளித்தேன் சுலைமான் என் நண்பனே அல்லா சாட்சி இதில் அயோக்கியதனம் என்ன இருக்கிறது நான் அதை பட்டிலும் வெல்வெட்டிலும் வைத்து காப்பாற்றுவேன் ருசிகரமான இனிப்பு பண்டங்கள் கொடுத்து வளர்ப்பேன் இந்த காட்டு செடிகளிடையே வசிக்கையில் அது சதா குளிராலும் பசியாலும் சிரமப்படும் என்னிடம் இருந்தால் அது கதகதப்போடு சுகமாக வாழும் சும்மா எங்களுக்கு அந்த இடத்தை காட்டு சுலைமான் நாங்களே அதை எடுத்துக்கொள்வோம் அதற்காக நான் உனக்கு பத்து துமான் நாணயங்கள் தருவேன் சன்னியாசி நீ தீர்க்கதரிசியின் பக்தன் இரக்கம் பற்றி உபதேசித்தவாறு நீ சுற்றித் திரிகிறாய் ஆனாலும் இங்கே நீ தீய காரியம் செய்யும்படி என்னை கட்டாயப்படுத்துகிறாய் என்று நான் கூறினேன் ஆ என் பையா பத்து துமான் நாணயங்களைக் கொண்டு ஒரு மாடு வாங்கலாமே என்று எனக்குள் நினைத்து கொண்டேன் உன் பாவத்தை மன்னிக்கும்படி நான் தீர்க்கதரிசியிடம் வேண்டுவேன் சுலைமான் நீ சும்மா எனக்கு அந்த இடத்தை காட்டு சன்னியாசி கீழே ஒரு கம்பளத்தை விரித்து முழந்தாளிட்டு கிழக்கு நோக்கி திரும்பி இருந்து குனிந்து வணங்கினான் தன் கைகளை உயர்த்தி முணுமுணுக்க ஆரம்பித்தான் அதனால் ஊக்கம் பெற்ற நான் என் நண்பனை என் உயிரை காப்பாற்றிய பாம்பை பதினைந்து துமான்களுக்கு விற்க இசைந்தேன் மிக இழிந்த பிறவியானேன் சன்னியாசிகள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என் பாம்பின் வீடான குழியை நோக்கி நாங்கள் எல்லோரும் போனோம் அந்த இடத்தை நெருங்க நெருங்க என் மனசாட்சி என்னை அதிகம் உறுத்தியது நாசமாய் போகிற இந்த தரித்திரம் அது மனிதனுக்கு செய்கிற தீங்குகள் அவனை ஒரு திருடனாக கொலைகாரனாக அல்லது ஒரு துரோகியாக ஆக்கிவிடுகிறதே பரவாயில்லை பார்க்க அது ஒரு ஊமை பிராணிதானே காட்டி கொடுப்பது பற்றி அதற்கு என்ன புரிய போகிறது அது ஒரு மனிதனா என்ன அதன் கண்களை நேரே பார்க்க நான் வெட்கப்பட வேண்டியதில்லையே என்று என்னை நானே தேற்றிக்கொள்ள முயன்றேன் முடிவாக நாங்கள் அந்த குழியை அடைந்தோம் நான் ஒருபுறமாக ஒதுங்கி நின்றேன் பாம்பு பொந்தில்தான் இருந்தது சன்னியாசிகளில் ஒருவன் பெர்சிய பட்டு ஜம்மு காலம் ஒன்றை குழிக்குள் தொங்கவிட்டான் சூரிய ஒளியில் ஆயிரம் வர்ணங்களில் அது சுடர் வீசி தகதகத்தது பாம்பு அந்த சமுக்காலத்தை பார்த்து திடுக்கிட்டு திகைத்தது நான் புதர்களிலிருந்து எட்டி பார்த்தேன் மன்னர் என் சொந்த தம்பியையே இராணுவத்திற்காக இழுத்து செல்வது போன்ற உணர்வினால் என் இதயம் வேதனையோடு துடித்தது சன்னியாசி மென்மையான இனிய குரலில் தாளாட்டும் அரபு பாடல் ஒன்றை பாடத் தொடங்கினான் ஒரு பறையில் லேசாக தாளம் கொட்டினான் மணிகள் கின்கினிக்கும்படி அதை ஆட்டினான் பாம்பு தன் சுருள்களுக்கு மேலாக தலையை உயர்த்தி ஆச்சரியத்தோடு நோக்கியது ஆயினும் அந்த இசைக்கு அதை அமைதிப்படுத்தும் ஒரு சக்தி இருந்ததை நான் கவனித்தேன் சன்னியாசி தன் சட்டை பையிலிருந்து பிரகாசமான ஒரு பொருளை எடுத்து பாம்பின் முன்னே காட்டினான் அதே வேளையில் குழலில் ஒரு இனிய ராகத்தை இசைக்கலானான் ஓ இன்னிசையின் சக்திதான் என்ன இன்னிசை எவரையும் பைத்தியமாக்கிவிடும் உலகத்தின் மிக உயர்ந்த அழகியை கூட இரத்த வெறி பிடித்த ஒரு ஓனாயாக அல்லது கொடிய பாம்பாக அது மாற்றிவிடும் இசைக்கு இணங்கி அந்த பாம்பு பல வர்ண ஜமுக்காலத்தின் மீதேறி மேலே வந்து பாட்டு பாடிய சன்னியாசியின் மடியில் தலை வைத்து கிடந்தது இப்படியாக அந்த பாம்பு ஏமாற்றப்பட்டு ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டது என்ன நடக்கிறது என்று பார்க்காமல் இருப்பதற்காக நான் சிறிது தூரம் விலகிச் சென்றேன் நான் ஒரு இழிந்த செயலை செய்துவிட்டேன் எனக்காக நானே வெட்கினேன் பாம்பு பத்திரமாக கூண்டில் அடையுண்டு கூண்டின் மூடி இறுக சாத்தப்பட்டதும் சன்னியாசு என்னிடம் வந்து பேசிய பணத்தை எனக்கு தந்தான் சுலைமான் என் நண்பனே நீ இதை நல்ல முறையில் பயன்படுத்துவாய் என்று நம்புகிறேன் நீ எனக்கு பெரும் பொக்கிஷம் ஒன்றை கொடுத்திருக்கிறாய் என்றான் அந்த பணம் நெருப்பு போல் என் உள்ளங்கையை சுட்டது கூண்டுக்கு ஒவ்வொரு புறமும் ஒரு கைப்பிடி இருந்தது அதை பற்றி தூக்கி தங்கள் கொள்ளை பொருளை அவர்கள் உற்சாகமாக சுமந்து சென்றார்கள் அவர்கள் என்னை கடந்தபோது பாம்பு சற்றென்று தன் தலையை உயர்த்தியது என்னை வன்மத்தோடு ஒரு பார்வை பார்த்தது சீறிக்கொண்டு விடிபட்டு வெளியேற முயற்சிப்பது போல் அது கூண்டின் இரும்பு கம்பிகள் மீது உடலால் மோதியது அது என்னை அடையாளம் கண்டது அந்த கொடிய பிராணி என்னை கண்டுகொண்டது நான் அதை காட்டிக் கொடுத்தேன் என்று அது புரிந்து கொண்டது நான் முன்பு அந்த புறா செயலிழந்து நின்றது போல் அதே இடத்தில் அசையாது நின்றேன் பாம்பு திரும்பவும் என் மீது ஒரு உக்கிர பார்வை வீசியது தன் தலையை கம்பிகளோடு அழுத்தி மஞ்சளும் பச்சையும் கலந்த விசித்திரமான எச்சிலை என் முகத்தை நோக்கி துப்பியது என் வலது கன்னத்தில் இருந்த ஒரு சிறிய புண்ணில் வந்து பட்டது அது ஏ கேவலமான நாயே உனக்காக நான் கவலைப்பட்டேனே உன்னை நன்கு கவனித்து நரகக்குடியிலிருந்து சூரிய வெளிச்சத்துக்கு இட்டு வந்தேனே பதினைந்து துமான்களுக்கு நீ என்னை விற்க வேண்டும் என்பதற்காகத்தானா நான் உன் உயிரை காப்பாற்றினேன் அசிங்கம் பிடித்த சின்ன பயலே உன் துரோக நெஞ்சின் மீது நான் காரி துப்புகிறேன் என்று பாம்பு சொல்ல விரும்பியது போல் அது அமைந்தது நான் பயந்து கூச்சலிட்டு மயங்கி விழுந்தேன் அப்புறம் என்ன நடந்தது என்றே எனக்கு நினைவில்லை இதற்கு பிறகு பல மாதங்கள் நான் அரை பைத்தியமாக இருந்தேன் பகலும் இரவும் அந்த பாம்பு என் கண்முன் நின்றது அது தன் பற்களிலிருந்து உறிஞ்சிய விஷம் அந்த எச்சிலில் கலந்திருந்தது என் முகத்தில் இருந்த புண்ணுக்குள் புகுந்து அந்த விஷம் முகத்தை தீத்து அதை தின்றது முடிவில் என் கண்ணம் அழுகத் தொடங்கியது சதை துண்டு துண்டாக உதிர்ந்தது நான் இப்போது இருக்கின்ற நிலைமை இப்படித்தான் ஏற்பட்டது நெட்டை சுலைமான் தனது ஹூக்காவை உறிஞ்சினான் கணப்பில் கிடந்த துண்டுகளை கிளறினான் ஒரு பெருமூச்சுடன் சொன்னான் ஆமாம் சகோதர வேட்டைக்காரர்களே இதுதான் என் கதை